ஹை ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உங்கள் விஜய் சொன்னால் உலகளை கூட கூட நிறைய பேசுவேன். என் வீடியோ பார்க்காதவங்க இதான் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்க்குறீங்கன்னா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ புதுசாக பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கண்டிப்பாக டிஸ்லைக் பண்ணுறேங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட்டில் பதிவு பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ அதை பற்றி பேச போனால் ரொம்ப நாளாக பேசணும்னு நினைக்கல, ரொம்ப நாள் இந்த விஷயம் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த விஷயத்தை நான் பேசுனதே இல்லை, இது வரைக்கும் எனக்கு பேசணும்னு தோணல. ஸோ அதனால தான் இந்த விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு தோணுச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த அரியர் எக்ஸாம் பற்றி ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க சென்னை உயர்நீதிமன்றம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து பாலகுருசாமி ஒரு கருத்து சொல்லியிருந்தார். எப்போன்னு கேட்டிங்கன்னா, ஜேஇ எக்ஸாம் நடக்கும்போது. ஜேஇ எக்ஸாம் நடந்து முடிஞ்சிச்சு, நீட்டில் ஜேஇயில் நடந்து முடிஞ்சிச்சு, எல்லாம் குட்டிச்சோராக போச்சு. அதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா அவர் ஒரு கருத்து சொன்னார். இது மாதிரி ஜேஇ எக்ஸாமும் நீட் எக்ஸாமும் நடந்தது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நடந்தது, ஏன் அது மாதிரி காலேஜ் எக்ஸாம் வைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டார். ஸோ அவருக்கு வந்து நான் தெளிவாக ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் எந்த ஒரு ஃபோர்ஸாகவும் சொல்ல, எந்த ஒரு திட்டுற மாதிரியும் சொல்ல, நான் தெளிவாகவே சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோட கருத்து தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஜேஇ எக்ஸாமோ இல்லை நீட் எக்ஸாமோ எழுதுனவங்க அந்த ஸ்டேட்டுக்குள்ளேயே, அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயே, அந்த லொக்காலிட்டியில் தான் எழுதுனாங்க. ஸோ இப்போ நான் ஒரு கிராமத்தில் இருக்கேன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயே எனக்கு ஏதாவது ஒரு காலேஜ் சூஸ் பண்ணி அங்கே போய் நான் எழுதிட்டு வந்தேன். ஸோ எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் வெளி ஸ்டேட்டுக்கோ போகல இல்லை வெளி டிஸ்ட்ரிக்கோ போகல. ஆனால் காலேஜை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி இல்லை. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து நான் படிக்கிறேன். அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும் இல்லை, எல்லா காலேஜஸ்லேயும் படிக்கிறோம். நிறைய பேர் இருக்காங்க வெளி ஸ்டேட்லேருந்து வந்து படிக்கிறவங்க, வெளி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து படிக்கிறவங்க. நான் வெளி டிஸ்ட்ரிக்டில் போய் படிக்கிறேன், வெளி ஸ்டேட்லேருந்து வந்து படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க காலேஜில், வெளிநாட்டிலேருந்து வந்து படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ விஐடி விஐடி வேலூரில் வந்து விஐடி உங்களுக்கே தெரியும், விஐடி வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து படிக்கிறவங்க நிறைய பேர். வெளிநாட்டிலேருந்து வந்து போக்குவரத்து வசதிங்க எப்படி, அண்ட் அந்த வைரஸ் வராதுன்ற என்ன உத்தரவாகும், ஜேஇ எக்ஸாம் நடந்து முடிஞ்சது, நீட் எக்ஸாம் நடந்து முடிஞ்சது, எத்தனை பேருக்கு வந்தோம் அவங்களுக்கு அங்களுக்கு வைரஸ் இருந்திருக்கும், ஜஸ்ட் சானிடைசர் கொடுத்துருந்தா சானிடைசர்னு ஸ்டார்டிங்லேயே குணமாயிட்டு இருக்குமே, ஏன் குணமாகல? ஸோ அது ஜஸ்ட் ஒரு வழிகாட்டு, ஒரு தடுக்கலாம் அவ்வளோதான். அது என்ன உத்தரவாதம் வராதுன்னு நீங்களே யோசிங்க, என்ன உத்தரவாதம் வராதுன்னு. ஸோ எத்தனை பேருக்கு அவங்க வீட்டில் வயசாக இருந்திருப்பாங்க, இவங்களுக்கு வைரஸ் வந்து அவங்களுக்கு அதை திருத்தின்னு இருந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு நடக்க போய் எவ்வளோ சுகமான விஷயங்கள் நடந்திருக்கும் யாருக்கு தெரியும். ஜெய் எக்ஸாம் நடந்தது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒருத்தர் மாணவர் வீட்லேயும் போயிட்டு நம்ம சின்ன கேமரா வச்சு செக் பண்ணி பார்த்துக்கணுமா இல்லையே? ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் வந்து என்னோட கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, 50% ஓகே, 50% வேணாம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 50% கல்வி தகுதி கெடுன்னு தான் சொல்கிறாங்க, நானும் ஒத்துக்கிறேன் கல்வி தகுதி கெடுன் தான். ஏன்னா வந்து ஒரு யூனிவர்சிட்டி ஒன்று இருக்கு, நான் கேள்விப்பட்டிருக்கேன் மும்பையில் ஒரு யூனிவர்சிட்டி ஒன்று இருக்கு, அந்த யூனிவர்சிட்டியோட சர்டிஃபிகேட் எங்கேயுமே அவ்வளோவா மதிக்கிறதுல அப்படின்னு, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் நான் கேள்விப்பட்டேன். ஸோ அது மாதிரி இவங்க ஆயிடுமோன்னு நினைக்கிறாங்க. அண்ட் அது மாதிரி ஆகணும்னு தான் இப்போ வந்து இன்னொரு கருத்து சொல்லியிருந்தாங்க உயர்நீதிமன்றம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இன்ஜினியரிங் படித்தவங்கலாம் ஸ்விக்கியில் வந்து வேலை செய்கிறாங்க, ஜொமேட்டோவில் வந்து வேலை செய்கிறாங்க, ஊபரில் வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த நிலைமைக்கு சிஸ்டம் எட்டுனது இது யார்? நாங்களா? யோசிங்க அதை நீங்கள், நாங்கள் எட்டணும் அந்த மாதிரி சிஸ்டமை. இது மாதிரி நாங்கள்லாம் போயிட்டு வேலை கிடைக்காதனால தான் நாங்கள் போய் வேலை செய்கிறாங்க, வேலை கிடைச்சா ஏன் போய் வேலை செய்கிறாங்க? தான் கல்வி தகுதி ட்ரிபிளியோ ஈசியோ மெக்கானிக்கலோ இல்லை ஐடியோ படிக்கிறவங்க ஏன் அந்த மாதிரி நிலை? ஒரு காலத்தில் ஐடின்றது எவ்வளோ பெரிய ஒரு ஜாபாக இருந்துச்சு, பட் நான் இப்போ வந்து ஐடி நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னு. வேலை வாய்ப்பு போனதுக்கு நாங்களாக காரணம், அது ஃபஸ்ட்டு சிஸ்டம். இப்போ வந்து ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வரவங்க அந்த அளவுக்கு ஒரு குவாலிஃபைடாக இல்லை அப்படின்றாங்க. ஏன் அந்த மாதிரி ஆச்சு? இப்போ வந்து என் தம்பி பிஎஸ்சி டயாலிசிஸ் படிக்கிறான், அவனுக்கு வந்து காலையில் 8:30 to 4 வரைக்கும் கிளாஸ், 8:30 to 2 உள்ள வரைக்கும் ப்ராக்டிக்கல் மட்டும்தான். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ப்ராக்டிக்கல் தான் மொத்தமே, மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸும் ப்ராக்டிக்கல் தான் மொத்தமே, 2 to 4 அந்த 2 hours மட்டும் தான் அவனுக்கு கிளாஸ். அது மாதிரி நீங்களும் பண்ணுங்க, அந்த காலையில் வந்து 9:30 கிளாஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா மதியம் ஒரு 1:00 வரைக்கும் ப்ராக்டிக்கலே கொடுங்க, எல்லாத்தையும் கற்று கொடுங்க. ஃபீல்டு ஒர்க், கேட் சென்டர், இப்போ கேட் சென்டர் நிறைய பேர் போய் வெளியே படிக்கிறாங்க. ஏன் கேட் சென்டர் வெளியே படிக்கிற? உள்ளே காலேஜ்லேயே சொல்லிக் கொடுங்க, எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தா ஏன் அவன் போய்ட்டு வெளியே படிக்க போகிறான்? உள்ளே எல்லாத்தையும் சொல்லிக் கொடுங்க, கம்பெனியில் என்ன சொல்லுவாங்க, என்ன இப்படி நடத்துவாங்க, என்ன ஆப்டிட் கிளாஸ் நடக்குது, என்ன கேட் கிளாஸ் நடக்குது, இப்போ டிசிஎஸ்சில் என்கியூடியூ கொடுத்துருக்காங்க 2021 பேட்ச்க்கு, அவங்களுக்கு 2021 2022 இவங்கெல்லாம் வந்து இடத்துல என்கியூடியூ நேஷனல் குவாலிஃபைட் டெஸ்ட் யா அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு அப்ளை பண்ண சோதனை சொல்கிறேன், அந்த டெஸ்ட்டுக்கு அது மாதிரி என்னென்ன கொஷின்ஸ் வரும் அப்படின்னு ஒரு நாள் ஃபுல்லாக, ஒரு நாள்ன்றதை விட ஒரு ஹாஃப் டே ஃபுல்லாக நடத்துங்க, மற்ற ஹாஃப் டே வந்து மற்ற கிளாஸஸ் நடத்துங்க, அது மாதிரி சிஸ்டம் எட்டுவாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் மாற்ற ப்ராக்டிக்கலாக எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலாக மாற்றும்போது சிஸ்டமும் தானாக வரும். பேப்பரில் கான்சன்ட்ரேட் பண்ணுறத விட ப்ராக்டிக்கலில் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக முடிஞ்சு போகும். ஸோ டிப்ளமோலாம் பார்த்தீங்கன்னா மொத்தமே ப்ராக்டிக்கல் தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. இன்ஜினியரிங் வந்து ப்ராக்டிக்கல் இருந்துவாங்க, ஸ்விக்கியில் வேலை செய்வாங்க, ஜொமேட்டோ வேலை செய்வாங்க, திருப்பி மாறி இதுக்கு போகிறாங்க கம்பெனிக்கு வேலைக்கு. ஸோ இதான் என்னோட கருத்து, உங்கள் கருத்து என்னென்னு நீங்களே பதிவு பண்ணிடுங்க கீழே கமெண்ட்டில் போயிட்டு. என் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் ஏதாவது தப்பாக ஏதாவது பேசியிருந்தாலும் இல்லை ரொம்ப ஹார்ஷாக பேசியிருந்தேன் என்னை மன்னிச்சுக்கோங்க. பாய்.